பாஸ் தமிழ் மிட் வீக் ரிவ்யூ. அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேல இவிபி தீம் பார்க்னு இருக்கு, அதோட கோடியில வந்து இவங்க அந்த கமலஹாசன் பேசுற செட்டும் பின்னாடி இந்த வீடும் அமைச்சிருக்காங்க. ஒரு 80 லட்சம் ரூபாயில இந்த கான்ட்ராக்ட் இவங்க 15 பேர்கிட்ட போட்ட போது அட்வான்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய், அதாவது 2 வாரம் நீங்க இருந்தா கூட அந்த 5 லட்சம் எடுத்துட்டு போலாம் எலிமினேஷன் ஆனாலும். அப்புறம் 2 வாரத்துக்கு மேல தொடரவங்களுக்கு வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா பெனால்டி கிளாஸ் தான் பயங்கரம். இவங்க கண்டஸ்டன்டே நாங்க வெளியில போறோம் நடுவுலன்னு சொன்னா 30 லட்சம் ரூபாய் சேனலுக்கு கொடுக்கணும். அது மாதிரி கேள்விப்பட்டாங்க ஆர்த்தியும் நம்ம காயத்ரியும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ அழுதுகிட்டே இருக்கணும், அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி வந்து கிராமத்துல இருந்து வந்த வையாபுரியும் கஞ்சா கருப்பியும் கூப்பிட்டு நீங்க வந்து பரணியை டீஸ் பண்ணுங்கன்னு, அதை பார்த்து நம்ம வந்து ரொம்ப சோகமாவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் போட்டு சின்ன குழந்தை மாதிரி நடத்துற விளையாட்டு ரொம்ப பேத்தர். நான் நாளைக்கு வந்து அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு யானைக்கு வால் போடுறதும் செய்ய போறாங்களாம். அப்புறம் அந்த பரணி வந்து தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு ஓட்டு போடும்போது அப்படி முடிச்சிட்டு இருப்பாரு, அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அந்த கேமரா பாருன்னு சொல்றாரு. அதனால அந்த கமல் ஸ்டேஜில் இருக்கிற 2-3 ப்ரொடக்ஷன் டீம் அப்பப்ப இவங்கள்ட்ட வந்து பாத்துக்கிறாங்களாம். ஆனா வந்து விட்டுட்டு போற இப்ப ஸ்ரீ நமிதா தான் அங்கேயே ஒரு காட்டேஜ் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க திருப்பி ஷோக்கு வந்துருவாங்கிறாங்க. ஆனா இந்த விஜய் டிவி வந்து எப்ப பார்த்தாலும் யாரையும் அழ விட்டுட்டே இருப்பாங்க. சூப்பர் சிங்கர் எடுத்தா சிங்கரோட அம்மா பாட்டி தாத்தா குடும்பமே அழுகும். அது மாதிரி இங்க வந்து பரணி, அப்புறம் வந்து சக்தி, நமிதா, ஜூலியானா டெய்லி ஒருத்தர் அழ விட்டு இருக்காங்க. இவ்வளவு வந்து ரைசியா ரெடியா இருக்கிற க்ளோஸ் அப்ல அழுகிறதுக்கு அவளோட சேர்ந்து நாமும் அழுகும்.